சிவராத்திரியில வேண்டிக்கிட்ட மயில்சாமி அவர்கள் விடிந்ததும் காலமானது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னுடைய நெருங்கிய நண்பரும் சென்னையில என் வீட்டு பக்கத்துல இருக்க வீட்டுக்காரரும் என்னுடைய உடன்பிறவா தம்பியும் ஆகிய மயில்சாமி அவர்கள் இன்னைக்கு வந்து காலமாயிருக்காரு. இது ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கேளம்பாக்கத்துல இருக்க சிவன் கோவில்ல நேற்று இரவு முழுக்க சிவபூஜையில கலந்துகிட்டாரு. அந்த நிலையில அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிகாலை மாரடைப்பு காரணமா காலமாயிருக்காரு. 57 வயசுதான் ஆச்சு அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இவங்களுடைய இரண்டு மகன்களுமே தெலுங்கு பட உலகில பிரபலமானவங்க. மூத்தவர் வந்துட்டு சபாநாயகர், பிச்சாண்டி அவங்களுடைய மகளை திருமணம் பண்ணிருக்காரு. இளையவர் குட்டான் அப்படின்னு செல்லமா நாங்க எல்லாருமே கூப்பிடுவோம். அவர் பேர் வந்துட்டு இவன். ரெண்டு பிள்ளைகளுமே அப்பானுதான் எங்களை கூப்பிடுவாங்க. இவங்களோட மனைவிக்கு இவர் கொடுத்த மரியாதையை அடுத்தவங்க பார்த்து பாடம் கத்துக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல குடும்பம். சாதாரண குடும்ப பெண்மணி தான், நடிகை கிடையாது. எந்த பொது நிகழ்ச்சிக்கும் அவரும் அழைச்சிட்டு போக மாட்டாரு. குடும்பத்தார் என் குடும்பத்தாரோட ரொம்ப நெருங்கிய உறவுல இருந்து வந்தாங்க. மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர் கூட பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரும் வந்துட்டு விவேக் அவருடைய நெருங்கிய தோழர். அடிக்கடி இவங்களை பாக்குறதுக்கு வீட்டுக்கெல்லாம் வருவாரு. விவேக் அவருடைய மறைவுக்கு அப்புறம் ரொம்பவே வந்துட்டு இவர் சோகமாயிட்டாரு. ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அந்த வருத்தத்துல இருந்து மீண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கடந்த தேர்தலில் சுயேட்சை வேட்பாளரா வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செய்யும் போது என்னையும் அதுல சாட்சியா சேர்த்துக்கிட்டாரு. நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லன்னா இதுவும் ஒரு ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்லுவாரு. கார் வாங்குறதுல இருந்து பாஸ்போர்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் என்னதான் வந்துட்டு சாட்சியா சேர்ப்பாரு. எந்த கார் வாங்கினாலும் என்ன உட்கார வச்சு ஓட்டி இறைவன் கிட்ட வேண்ட சொல்லுவாரு. என்னுடைய உடன்பிறவா சகோதரரை இழந்து நிக்கிறேன். கடந்த வாரம் துபாயில வந்து அஞ்சப்பர் ஹோட்டல் செஞ்சிருந்தேன். அங்க வேலை செய்யற ஊழியர்கள் இவர் கூட பேசணும்னு கேட்டாங்க. அவர் மகன் அன்புடன் தொலைபேசியில பேசினேன். அப்பா மேட்டுப்பாளையத்துல இருக்காரு, பேச சொல்றேன்னு சொன்னாரு. எங்க வீட்டு பிரியாணினா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு அதிகாலையில இருந்து சென்னையில இருக்க எங்க வீட்டு வாசல்ல நிறைய பத்திரிகையாளர்கள் கூட்டங்கள் எல்லாம் இருக்கு. தெருவுல போக்குவரத்து நிறுத்தம். இவருடைய மறைவு வேதனையை தருது. இறைவந்தா இவரை பிரிஞ்சு வாடுற இவரோட அன்பு குடும்பத்தாருக்கும், அருமை நம்பருக்கும், உற்றார் உறவினர்களுக்கும் பொறுமையடி தரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பதிவு இன்னைக்கு காலையில இருந்து வைரல் ஆயிட்டு இருக்கு.